இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய சாத்தியம் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே. எதிர்வருகின்ற காலங்களில் தொடர்ந்து பருவச்சீட்டை ரத்து செய்வதற்கு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சீசன் டிக்கெட்லாம் இனிமேல் இருக்குமா இல்லையா என்கின்ற கேள்விக்கு ஒரு கலந்துரையாடலின் பின்னர் தீர்வு கொடுக்கப்படும், முடிவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து திணைக்களத்திற்கும் போக்குவரத்து அமைச்சுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கட்டணங்களை அதிகரிப்பு தொடர்பிலும் குறித்த கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் தொடர்ந்து திணைக்களம் வந்து அதிகார சபையாக மாற்றப்பட்டால் மாத்திரமே இந்த யோசனை நடைமுறைக்கு வரும் என்று தொடர்ந்து திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவரும் தெரிவித்திருக்கிறார். ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி. ஜனாதிபதி அடுத்தடுத்து அப்படியே உள்ள நாடுகளுக்கு சென்று கொண்டே இருக்காது. எல்லா நாட்டையும் யோசிக்கிறாங்க. நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கோம். நாளை ஜெர்மனிக்கு விஜயத்தை மேற்கொள்ள போறாரா? இப்பதான் வந்தாரு இங்க அமெரிக்காவில இருந்து. அதுக்குள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டு நாளைய தினம் ஜெர்மனிக்கு செல்ல உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. எனவே தற்போது நிலவும் காலநிலை மற்றும் அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களுக்கு உலகளாவிய தீர்வுகளை காண உலகளாவிய ரீதியில் தீர்வுகளை காண்பதற்காக அவர் வந்து ஜெர்மனியில் இடம்பெறவுள்ள ஒரு கலந்துரையாடல் என்று இடம்பெறப் போகிறது, பெர்லின் கலந்துரையாடல். எனவே அதற்கு பங்கேற்றுத்தான் அவர் போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்வரும் 28ஆம் திகதி மற்றும் 29ஆம் திகதிகளில் இடம்பெறப் போகிறது இந்த குறித்த கலந்துரையாடல். சரி, ஓகே. இந்த மருத்துவத்துறை சார்ந்து வருகின்ற செய்திகள் எல்லாமே மனதுக்கு அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த செய்தி அதிகமாக பேசப்பட்டது. கழுபவில போதனா வைத்தியசாலையில் குறைமாத சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இரட்டை குழந்தைகள் வந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பேசியிருந்தார்கள். 8ஆம் திகதி பிரசவத்துக்காக கஸ்பாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து கழுபவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மறுநாள் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த நிலையில் குறைமாத சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டது. இருந்தாலும் கடந்த 19ஆம் திகதி ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் சுவாச கோளாறு காரணமாக அந்த குழந்தை உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு மற்றைய குழந்தைக்கு தாய் வந்து பாலூட்ட சென்றபோது அந்த குழந்தையும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க வைத்தியசாலையினுடைய கவனிப்பின்மை காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்திருப்பதாக பெற்றோர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கார்கள். அவருடைய கவனையினம்தான் இதற்கான காரணம் என்று முதல் முறைப்பாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.